ஹாய் ஹலோ வணக்கம் டூரிங் சினிமாஸ் வியூவர்ஸ், நான் உங்கள் ஐஸ்வர்யா ரகுபதி. வெல்கம் டு த ஷோ வைரல் சினிமா. சிவகார்த்திகேயன் நடிச்சிருக்கக்கூடிய டான் படம் இந்த வாரம், அதாவது May 13 ஃப்ரைடே தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகிருக்குது. டாக்டர் படத்தை தொடர்ந்து மறுபடியும் சிவகார்த்திகேயனுக்கு ஜோடியாக பிரியாங்கா அருள்மோகன் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை சிபி சக்கரவர்த்தி டைரக்ட் பண்ணியிருக்காரு. அவரோட முதல் படம் இது. அவரை பொறுத்த வரைக்கும் டேரக்டர் அட்லிகிட்ட அசிஸ்டன்ட் டிரெக்டராக ஒர்க் பண்ணியிருந்தார். அண்ட் இந்த டான் படத்தில் எஸ்ஜே சூர்யா, சமுத்திரக்கணி இவங்க எல்லாரும் சேர்ந்து நடிச்சிருக்கிறதால படத்துக்கு எதிர்பார்ப்பு இன்னுமே ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இப்போ ரீசெண்டாக பத்திரிகையாளர்களை சந்திச்சு நம்ம சிவகார்த்திகேயன் வந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்திருந்தார். அதில் நிறைய விஷயங்கள் பேசியிருந்தார். என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, இந்த டான் படத்தை பொறுத்த வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸோட கனவுகளையும் பிரச்சனைகளையும் பற்றியும் வந்து நாங்கள் படத்தில் பேசியிருக்கோம். ஸோ இந்த படத்தில் வந்து நான் காலேஜ் ஸ்டூடெண்ட்டாகவும் நடிச்சிருக்கேன், ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாகவும் நடிச்சிருக்கேன். ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாக நடிக்கிறதுக்காக நான் 8 kg வரைக்கும் வெயிட் லாஸ் பண்ணியிருக்கேன். எல்லாருமே வந்து என்னை காலேஜில் செல்லமா டான் அப்படின்னு கூப்பிடுவாங்க. அதனால தான் படத்துக்கு வந்து டான் அப்படின்னு டைட்டில் வச்சிருக்குமே ஒழிய நான் வந்து படத்தில் தாதாவாலாம் நடிக்கலை. ஸோ இதுக்கு முன்னாடி நான் நடிச்சிருந்த டாக்டர் படம் 100 crore வசூல் பண்ணியிருந்ததால் நீங்கள் உங்களோட சம்பளத்தை வந்து ஜாஸ்தி பண்ணிட்டீங்களா அப்படின்னு நிறைய பேர் என்கிட்ட கேட்குறாங்க. நான் வந்து என்னோட சம்பளத்தை உயர்த்தலை, எனக்கு எவ்வளோ சம்பளம் கொடுக்கணும் அப்படின்றத ப்ரொடியூசர்ஸ் தான் டிசைட் பண்ணுறாங்க. அண்ட் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸை வந்து நம்மளால் கண்டிப்பாக தவிர்க்கவே முடியாது. சின்ன பட்ஜெட்டில் உருவாகக்கூடிய படங்களுக்கு ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ் தான் ஒரு சிறந்த தளம் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஆனால் இப்போதைக்கு எனக்கு வந்து ஓடிடி படங்களில் நடிக்கவோ இல்லை வெப்சீரிஸ் பண்ணுறதுக்கோ எந்த ஒரு ஐடியாவுமே கிடையாது. என்னோட இலக்கு இப்போதைக்கு பெரிய திரை தான். கொரோனாக்கு அப்புறம் இப்போ வந்து சினிமா ஆரோக்கியமான ஒரு சூழ்நிலையில் இருக்குது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். மக்கள் வந்து அதிகமாக தியேட்டர்ஸ்க்கு வர தொடங்கியிருக்காங்க, நல்ல படங்களுக்கு ஆதரவு தராங்க. இப்போ ஒரு படம் வந்து பெரிய பட்ஜெட்டில் தயாராகுது அப்படின்னா அதை வந்து நம்ம பிளான் பண்ணி எடுத்தால் கண்டிப்பாக வந்து படம் லாபகரமாக அமையும். இப்போ சினிமா பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் சாங் ரைட்ஸ், ஓடிடி ரைட்ஸ் அண்ட் அது மட்டும் இல்லாமல் சாட்டிலைட் ரைட்ஸ்னு பிஸ்னஸ் ரொம்பவே விரிவடைஞ்சிருக்கு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். பொதுவாக ஒரு படம் ரிலீஸ் ஆகும்போது உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மொழி பேசக்கூடிய மக்களாலும் அந்த படம் வந்து விரும்பப்படுது அப்படின்னா அந்த படம் வந்து உலக படம் ஆகுது. அதே மாதிரி ஒரு படம் இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்களால் விரும்பப்படுது அப்படின்னா அது பான் இண்டியா படம் ஆகுது. அப்படி தான் அடுத்து நான் நடிச்சிருக்கக்கூடிய அயலான் படமும் அமையும். ஸோ அடுத்து தான் நான் வந்து கமல்ஹாசனோட ப்ரொடக்ஷனில் நடிக்க போகிறேன். அது எனக்கு ரொம்பவே பெருமையாக இருக்குது. அதே மாதிரி தான் நான் நடிகர் ரஜினிகாந்த் கூட சேர்ந்து நடிக்கிறதா நிறைய பேர் இப்போ பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் அதை பற்றி யாருமே என்கிட்ட இது வரைக்கும் வந்து எதுவுமே சொல்லலை. ஆனால் நடிகர் ரஜினி கூட சேர்ந்து நடிக்கிற வாய்ப்பு கிடச்சிச்சுனா நான் கண்டிப்பாக நடி நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ இன்னும் ஒரு நாளில் வந்து டான் படம் ரிலீஸ் ஆகிருக்குது. படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா படத்துக்கு எப்படிப்பட்ட வரவேற்பு இருக்கு, என்ன கதை அம்சத்தில் உருவாயிருக்கு அப்படின்றதெல்லாம் நம்ம நிறைய பேசலாம். பிரசாந்த் நீல் டைரக்ஷனில் யஷ் நடிச்சிருந்த KGF Chapter 2 படம் பயங்கரமான வெற்றிகரமான படமாக அமைஞ்சிருந்தது. படம் வந்து 1000 crore மேலே வசூல் பண்ணி சாதனை படைச்சிருந்தது. ஸோ இப்போ தான் ஓரளவுக்கு KGF-ஓட அலை ஓஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லணும். ஸோ நிறைய பேர் வந்து தியேட்டர்ஸில் வந்து படத்தை பார்க்குறதுக்கு மிஸ் பண்ணியிருப்பீங்க. இன்னும் வரைக்கும் படம் வந்து தியேட்டர்ஸில் வெற்றிகரமாக ஓடிட்டு தான் இருக்குது. ஸோ யாரெல்லாம் தியேட்டர்ஸில் படத்தை பார்க்க மிஸ் பண்ணிட்டீங்களோ உங்களுக்காகவே சீக்கிரமாகவே OTT-யில் KGF Chapter 2 ரிலீஸ் ஆகிருக்குது. ஸோ இதை பற்றி சீக்கிரமாகவே அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இப்போதைக்கு நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய தகவல் என்ன அப்படின்னா, May 27 அன்னைக்கு KGF Chapter 2 OTT-க்கு வருது. இதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆகிய இந்த KGF Chapter 1 வந்து Amazon Prime தான் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதனால Chapter 2 Amazon Prime தான் ரிலீஸ் பண்ணுறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது. ஆனால் KGF Chapter 2 வாங்குறதுக்கு Amazon அண்ட் Z5 இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு கடுமையான போட்டி நிலவரதாகவும் சொல்லப்படுது. ஸோ இதுக்கு நடுவில் இவங்களில் ரெண்டு பேர், அதாவது அமேசான் இல்லைன்னா Z5, இவங்க ரெண்டு பேரில் யாரோ ஒருத்தர் படத்தை 320 crore வாங்கியிருக்கிறதாகவும் தகவல் வெளியாயிருக்கு. ஸோ சீக்கிரமாகவே KGF Chapter 2 எந்த OTT பிளாட்ஃபார்மில் என்றைக்கு ரிலீஸ் ஆகுது அப்படின்றத படத்தோட டீம் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணுவாங்க. கௌதம் மேனன், சிம்பு த்ரிஷா இவங்களோட காம்பினேஷனில் 2010 ரிலீஸ் ஆன படம் தான் வினை தாண்டி வருவாயா. படத்துக்கு ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சிருந்தது. இன்ன வரைக்கும் நிறைய பேரோட ஃபேவரட் படமாக அந்த படம் இருக்குது அப்படின்னு சொல்லணும். அதை தொடர்ந்து சிம்பு அண்ட் கௌதம் மேனன் காம்பினேஷனில் அச்சம் என்பது மடமையடா அப்படின்ற படம் ரிலீஸ் ஆயிருந்தது. அதுக்கப்புறம் ஒரு பெரிய கேப்புக்கு அப்புறமா இப்போ அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து உருவாக்கக்கூடிய ஒரு படம் தான் வெந்து தணிந்தது காடு. இப்போவே படத்து மேலே மிகப்பெரிய எதிர்பார்ப்பு எழுந்திருக்கு அப்படின்னு சொல்லணும். இதுக்கு நடுவில் ரசிகர்களோட மிகப்பெரிய கேள்வி என்ன அப்படின்னா, வினை தாண்டி வருவாயா பார்ட் 2 உருவாகுமா, உருவாகும்னா அந்த படம் எப்போ தொடங்கும் அப்படின்றது தான். ஸோ இதை பற்றி ரீசெண்டாக ஒரு ஃபங்க்ஷனில் கலந்துக்கிட்ட கௌதம் மேனன் ஓப்பனாக சொல்லியிருக்காரு. அவர் என்ன பேசியிருக்காரு அப்படின்னா, வினை தாண்டி வருவாயா படத்தோட செகண்ட் பார்ட்டுக்கான ஸ்கிரிப்ட் ஒர்க் வந்து இப்போ போயிட்டுருக்கு. சீக்கிரமாகவே படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் வந்து வெளியாகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஸோ கொரோனா காலகட்டத்தில் வந்து கார்த்திக் டயல் செய்த என் அப்படின்ற ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்திருந்தேன். ஸோ பார்ட் 2க்கான ஒரு சின்ன முன்னோட்டம் தான் அது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இதை கேட்ட சிம்பு ரசிகர்களாக இருக்கட்டும் இல்லைன்னா கௌதம் மேனனோட ரசிகர்களாக இருக்கட்டும் ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்கன்னு தான் சொல்லணும்.
லோகேஷ் கனகராஜ் டைரக்ட் பண்ணியிருக்கக்கூடிய விக்ரம் படத்துக்கு சீக்கிரமாகவே, அதாவது இந்த வீக்கெண்ட், ஆடியோ லான்ச் அண்ட் ட்ரெய்லர் லான்ச் ரொம்ப பிரம்மாண்டமாக நடக்க இருக்குது அப்படின்றத ரீசெண்டாக அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. நேரு ஸ்டேடியமில் தான் நடக்க இருக்குது. இதுக்கு நடுவில் இன்னைக்கு ஈவினிங் 7:00 இந்நேரம் வந்து சாங் ரிலீஸ் ஆயிருக்கும். அனிருத்தோட மியூசிக்கில் உலகநாயகன் கமலஹாசன் வந்து ஃபர்ஸ்ட் சிங்கிள் வந்து பாடியிருக்காரு. அந்த சாங் இன்னைக்கு ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்றதையும் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அனிருத்தோட ட்வீட் அண்ட் ஃபர்ஸ்ட் சிங்கிளுக்கான போஸ்டரை பார்க்கும் போதே ஒரு குத்து மோட் அப்படின்றத வந்து நம்மளால் தெரிஞ்சிக்க முடியுது. ஸோ ஒரு பெரிய கேப்புக்கு அப்புறமா உலகநாயகன் கமலஹாசன் இறங்கி குத்து மோட் அப்படின்னு தான் வந்து அனிருத் ட்வீட் போட்டிருக்காரு. ஸோ இதை தொடர்ந்து, அதாவது படத்தோட ஆடியோ லான்ச்சை தொடர்ந்து, இந்தியா முழுக்க படத்தை வந்து ப்ரொமோட் பண்ணக்கூடிய வேலைகளில் உலகநாயகன் கமலஹாசன் இறங்க இருக்கிறதா இப்போ தகவல் வெளியாயிருக்கு. ஸோ கேரளா, மும்பை, துபாய் அப்படின்னு விக்ரம் படத்தை வந்து உலகம் முழுக்க பறந்து பறந்து ப்ரொமோட் பண்ணக்கூடிய வேலைகளில் இறங்க இருக்காராம் கமலஹாசன். இதுக்கு முன்னாடி வந்து RRR படத்துக்கு வந்து ஹோல் இந்தியா ஃபுல்லாக பயங்கரமான ஒரு ப்ரொமோஷன் பண்ணியிருந்தாங்க. அதுக்கேற்ற மாதிரியே படத்துக்கு வந்து நல்ல வரவேற்பு கிடைச்சிருந்தது. ஸோ அந்த ஸ்டைல்லையே, அதாவது RRR படத்தோட ஸ்டைலையே வந்து இப்போ விக்ரம் படத்துக்கும் வந்து ப்ரொமோஷன் பண்ணணும் அப்படின்ற வேலைகளில் இப்போ படத்தோட டீம் இறங்கியிருக்காங்களாம். ஸோ ஏன்னா இப்போ தமிழில் வந்து ரீசெண்டாக ரிலீஸ் ஆன படங்களில் எந்த ஒரு படமுமே எதிர்பார்த்த அளவுக்கு வெற்றி பெற்ற படங்களாக அமையல. ஸோ மொத்த கவனமுமே வந்து விக்ரம் படத்து மேலே தான் இப்போ திரும்பி இருக்குது அப்படின்னு சொல்லணும். ஸோ லோகேஷ் கனகராஜ் மேலே எதிர்பார்ப்பு ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்றது தான் உண்மை. ஸோ அதுக்கு நடுவில் தான் இப்போ விக்ரம் படத்தை சூப்பர் டூப்பராக ப்ரொமோஷன் பண்ணுறதுக்கான வேலைகளில் படத்தோட டீம் இறங்க போகிறாங்க. தமிழ் படங்களில் காமெடியனாக நடிச்சிட்டு இருந்த நடிகர் சந்தானம் அதுக்கப்புறமா காமெடி கலந்த படங்களில் கதையோட நாயகனாக வந்து நடிக்க தொடங்கியிருக்காரு. அப்படி தான் அவர் அடுத்து நடிச்சிருக்கக்கூடிய படம் குழு குழு. இந்த படத்தை ரத்தினகுமார் டைரக்ட் பண்ணியிருக்காரு. அவரை பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி மேயாதமான், ஆடை அப்படின்னு ரெண்டு படங்களை டைரக்ட் பண்ணியிருந்தாரு. இந்த ரெண்டு படங்களுமே ரசிகர்கள்கிட்ட நல்ல வரவேற்பு பெற்ற படங்களாக தான் அமைஞ்சிருந்தது. அதனால இந்த குழு குழு படமும் கண்டிப்பாக ஒரு நல்ல கதையம்சம் இருக்கக்கூடிய படமாக தான் இருக்கும் அப்படின்னு ரசிகர்களால் நம்பப்படுது. ஸோ ஆல்ரெடி குழு குழு படத்தோட மோஷன் போஸ்டர் ரிலீஸ் ஆயிருந்தது. இந்த நிலையில் நேற்று படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை படத்தோட டீம் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் சந்தானத்துக்கு ஜோடியாக அத்துல்யா சந்திரா, நமிதா கிருஷ்ணமூர்த்தி இவங்க ரெண்டு பேரும் நடிக்கிறாங்க. ரீசெண்டாக தான் படத்தோட ஷூட் வந்து கம்ப்ளீட் ஆயிருந்தது. இப்போ போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் போயிட்டுருக்கு. இந்த நிலையில் குழு குழு படம் June ரிலீஸ் ஆகும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. நாய் சேகர் ரிட்டர்ன்ஸ் படம் மூலமாக வைகை புயல் வடிவேலு தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரிக்கு கம்பா கொடுக்க இருக்காரு. அவரோட வருகைக்காக அவரோட ரசிகர்கள் பயங்கர ஆர்வமாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ சுராஜ் டைரக்ஷனில் தான் நாய் சேகர் ரிட்டர்ன்ஸ் படம் வந்து உருவாயிருக்கு. ஸோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் விஜய் டிவி மூலமாக பிரபலமாயிருந்த சிவாங்கி சிவானி ரெண்டு பேருமே நடிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ரெட்டன் கிங்ஸில் லொலுசபா மாறன் இவங்க எல்லாரும் சேர்ந்து நடிக்க தான் இந்த படம் வந்து உருவாயிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் பிரியா பவானி சங்கர் இந்த படத்தில் நடிக்க மாட்டேன்னு சொல்லி விலகினதுக்கு என்ன காரணம் அப்படின்ற தகவல் இப்போ வந்து லீக் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லணும். என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, முதல்ல இந்த படத்தில் நடிக்க அவங்கள சொன்னப்போ அவங்க வடிவேலுக்கு ஜோடியாக நடிக்கிறதா நம்மளை கூப்பிடுறாங்களோ அப்படின்னு வந்து நினச்சிட்டாங்களாம். அதுக்கப்புறமா தான் இல்லை ஜோடியாக நடிக்க தேவையில்லை வேற ஒரு கேரக்டர் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அவங்க நடிக்கிறதுக்கு சம்மதிச்சாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அண்ட் இன்னொரு தரப்பிலிருந்து பிரியா பவானி சங்கருக்கு பதிலாக தான் சிவானி இப்போ அந்த கதாபாத்திரத்தில் நடிக்கிறாங்க அப்படின்ற தகவலும் வெளியாயிருக்கு. ஸோ பிரியா பவானி சங்கர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்களா இல்லையா அப்படின்றது நம்மளுக்கு கொஞ்ச நாளில் வந்து தெரிய வந்துடும். ஸோ இந்த படத்துக்காக ஒரு நல்ல பேமெண்ட்டும் வந்து பிரியா பவானி சங்கர் வாங்கியிருக்காங்களா. அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்திரலோகத்தில் நான் அழகப்பன் படத்தில் நம்ம வடிவேலு கூட ஒரு டான்ஸ் ஆடியிருப்பாங்க ஸ்ரேயா. அந்த காலகட்டத்தில் அவங்க வந்து மார்க்கெட்டோட உச்சத்தில் இருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த படத்துக்கு அப்புறமா அவங்களோட மார்க்கெட் வந்து டவுன் ஆயிருச்சு. அதே மாதிரி தான் நம்ம சதா வந்து எலி படத்தில் வடிவேல் கூட சேர்ந்து நடிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட மார்க்கெட்டும் வந்து டவுன் ஆயிருச்சு. அதனால தான் பிரியா பவானி சங்கர் அவரோட ஜோடி சேர்ந்து நடிக்கிறதுக்கு மறுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி இப்போ பிரியா பவானி சங்கரோட ஃபேன்ஸ் வந்து சோஷியல் மீடியாவில் பேசிகிட்டு இருக்காங்க. ஆன்சர் வித் ஐஷு செக்மெண்ட்ல நேத்து நான் கேட்டிருந்த கேள்வி, நடிகர் கார்த்தி நடிகர் ஆகிறதுக்கு முன்னாடி எந்த டைரக்டர் கிட்ட அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணாரு? சரியான பதில் மணிரத்னம். இதுக்கு கல்யாணி ஆண்டி, ஆஷியா, கிஷோர் நீங்க மூணு பேர் தான் ஃபர்ஸ்ட் சரியா கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. வாழ்த்துக்கள். சோ இன்னைக்கான கேள்வி என்ன அப்படின்னா, மதம் கொண்ட யானை என்ன செய்யும் தெரியுமா, சினம் கொண்ட சிங்கத்திடம் தோற்று ஓடும். இந்த வசனம் எந்த படத்தில் வரும்? ஸோ கமெண்ட் பண்ணுங்கள் சரியான பதில் என்ன அப்படின்றத. நாளைக்கு பார்த்துடலாம் இதே மாதிரியான சினிமா அப்டேட்ஸோட, புது குவஷனோட. நாளைக்கு நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அண்டில் தென், இட்ஸ் பாய் ஃப்ரம் ஐஸ்வர்யா ரகுபதி.